வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குற தமிழில் கிரேஷன் சேனல் நான் ஹரி பிரசாத் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான டிசி அப்டேட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் டிசி அப்டேட்ஸை பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்ட்டாக வந்த மார்வல் அப்டேட்ஸ் எல்லாத்த பற்றியும் நேற்று தான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் டைம் கிடைச்சா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் மார்வல் அப்டேட்ஸ் எதுவும் இருக்காது டிசி அப்டேட்ஸை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் அண்ட் ஜென்ரலாக ஒரு வீடியோ முழுக்கவே டிசி அப்டேட்ஸை பற்றி மட்டும் பேசுகிற அளவுக்கு டிசி சைட் பேச எப்பவுமே அப்டேட்ஸாக அதிகம் தரமாட்டாங்க பட் லாஸ்ட் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் அப்டேட்ஸ் டிசி சைட் அதிகம் வந்திருக்கு பட் ஆனால் எப்பவும் போல எல்லா அப்டேட்ஸையும் நல்ல அப்டேட்னு சொல்ல முடியாது ஈவன் இப்ப இருக்க நிலைமையில டிசி ஃபேன்ஸ் அந்த நல்ல அப்டேட்டா கெட்ட அப்டேட்டா முடிவு பண்றது கூட எனக்கு தெரிஞ்ச கஷ்டம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் நிறைய அப்டேட்ஸ் இப்ப டிசி சைட் தந்திருக்காங்க அண்ட் ஆல்ரெடி இருக்க டிசி யூவை லைட்டா ரீபூட் பண்ண நம்ம ஜேம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கனால டிசி ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம ஜேம்ஸ் கன் மேல காண்டோட சுத்திட்டு இருக்காங்க அந்த காண்டை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி தான் இப்போதி கோர்ஸ்ல அப்டேட்ஸ் வந்திருக்கு சோ அந்த அப்டேட்ஸ்ல என்னென்னங்கறத வாங்க இப்ப பார்த்தறலாம் அல்ல ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் படத்தோட அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சுடுவோம் ஏன்னா அந்த படம் ரிலேட்டடா இப்போ ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்னால தான் நிறைய டிசி ஃபேன்ஸ் இன்ன ஜேம்ஸ் வெறுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு என்ன அப்டேட் வந்து கேட்டீங்கன்னா படம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் படம் என்ன ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ளே எப்படி படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் படத்தை ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய டெஸ்ட் ஆடியன்ஸுக்கு கிரிட்டிக்ஸ்க்கு அந்த படத்தை போட்டு காமிப்பாங்க ஈவன் பெரிய பெரிய ஸ்டுடியோவோட படங்களாக இருக்க பட்சத்தில் அந்த ஸ்டுடியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் அந்த படத்தை போட்டு காமிச்சிருப்பாங்க அதுபடி ஏகப்பட்ட டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கை இந்த ஃப்ளாஷ் படத்துக்காக ஆல்ரெடி நடத்திட்டாங்களாம் அண்ட் டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் படத்தை பார்த்த எல்லாரும் படம் ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை தான் தந்திருக்காங்களாம் ஈவன் படம் இருக்குன்னு ஜஸ்ட் நார்மலாக சொல்லாமல் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற அளவுக்கு படத்தை ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருக்காங்களா அண்ட் ஃபிளாஷ் படத்துக்காக நடக்கிற மொத்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் இது கிடையாது இதுக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே கூட ரெண்டு மூணு டெஸ்ட் ஸ்கிரீனிங் இந்த படத்துக்காக பண்ணிட்டாங்க அப்ப பார்த்த சில கிரிட்டிக்ஸுமே கூட இதே மாதிரி படம் ரொம்ப சூப்பராவே இருக்குன்னு புகழ்ந்து தான் தள்ளி இருந்தாங்க இது வரைக்கும் படம் பார்த்த எல்லா ஆடியன்ஸுக்கும் ஃபிளாஷ் படம் ரொம்பவே பிடிச்சிருக்கான் அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய டபிள்யூபி எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கும் இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்களா எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கும் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கான் அதுவும் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க பேட்மேன் த டார்க் நைட் படம் இருக்குல்ல அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரெண்டு மூணு நல்ல டிசியூ படங்கள் வந்துருச்சு அக்வாமேன் ஒண்டர் உமன் படங்கள்லாம் நல்லா தான் இருக்கும் அண்ட் போன வருஷம் ரிலீஸ் ஆன த பேட்மேன் படமும் உண்மையிலுமே தரமான படம் தான் பட் டிசி சைட் எத்தனை தரமான படங்கள் வந்திருந்தாலும் பேட்மேன் த டார்க் நைட் படத்துக்குன்னு தனி இடம் எப்பவுமே இருக்கும் சிம்பிளாக தட் மூவி இஸ் அ மாஸ்டர் பீஸ் ஸோ இப்போ அந்த பட அளவுக்கு ஃபிளாஷ் படம் ரொம்ப சூப்பராகவே இருக்கா த டார்க் நைட் படத்தை பார்த்தப்ப டபிள்யூபி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த படம் தரமான படமாக இருக்கும்டா கண்டிப்பாக பயங்கரமாக ஹிட் ஆகும் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கையை இப்போ இந்த ஃப்ளாஷ் படத்து மேலேயும் வச்சிருக்காங்களாம் டார்க் நைட் படம் ரிலீஸ் ஆகியே இப்போ பதினாலு பதினஞ்சு கொஞ்சம் வருஷங்களாகுது அதுக்கு இடையில வந்த எந்த டிசி படங்கள் மேலேயும் அந்த அளவுக்கு டபிள் டபிள்யூபி எக்ஸிகியூட்டிவ்ஸ் வச்சதே கிடையாதான் டாக்ட் நைட் படம் கழிச்சு அவ்வளோ நம்பிக்கையை இந்த ஃப்ளாஷ் படத்து மேலே தான் அவங்க வச்சுருக்காங்களாம் அந்த அளவுக்கு எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கா அவ இவங்களாம் சொல்கிற மாதிரி ஃப்ளாஷ் படம் உண்மையிலுமே தரமான படமாக தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னால் வெல் சில க்ரிட்டிக்ஸுக்கு அண்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ்ஸை பொறுத்த வரைக்கும் படம் உண்மையிலுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம படம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் பட் ஸ்டில் இவ்வளோ பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்கங்கறனால எனக்கு என்னமோ ஃப்ளாஷ் படம் உண்மையிலுமே ஒரு தரமான படமாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் இருந்தாலும் படம் எக்ஸாக்டா இப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுமையை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் இப்போதைக்கு டபிள்யூ பி படம் ரொம்ப பிடிச்சி போச்சு இல்ல அந்த ஒரு ரீசனால இப்போ அடுத்து ரீபூட் பண்ணி புதுசா ஒரு டிசி கனெக்டட் யூனிவர்ஸ் உருவாக்க போறாங்கல்ல அந்த புது டிசி யூக்கும் நம்ம இஸ்ராமில்லரோட பிளாஷையே அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா விருப்பப்படுறாங்களாம் அதாவது இஸ்ராமில்லரையே பிளாஷ் ரோல கண்டினியூ பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில டபிள்யூ பி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நினைக்கிறாங்களாம் இதுக்கான காரணம் ஒன் ஆஃப் கோர்ஸ் பிளாஷ் படம் டபிள்யூ பி ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ட் அந்த படத்துல ஃபிளாஷ் ரோல் ப்ளே பண்றது நம்ம இஸ்ராமில்லர் தானே அண்ட் ஒண்ணு

சொல்லி இருந்தாங்க மனதளவுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த ஒரு தான் அவர் நிறைய பிரச்சனைகளை பண்றாரு அதனால அவர் மேல குற்றம் சொல்றதை விட அவருக்கு நம்மளோட ஹெல்ப் டேங்குற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் அதுக்கான ட்ரீட்மெண்டையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம டபுள் பி கோ அவரோட பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பெருசா இந்த ஒரு பிரச்சனை பண்ணாம அமைதியா இருந்தார்னா அவரை வச்சு ஃபிளாஷ் படத்தோட ப்ரோமோஷனை நாங்க பண்ணுவோம்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நீ இப்ப கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இஸ்ரா அவரோட ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா அண்ட் அப்போ ஒரு சில பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப ரீசண்டா இஸ்ராமில பெருசாக எந்த பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆகலை இந்த மாதிரி டபுள் பி சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் இப்போ இஸ்ராமிலர் அப்படியே கேட்டுட்டு இருக்காரா சோ அவருமே நம்ம சொல்ற பேச்ச கேட்டுட்டு இருக்காரு அண்ட் படமும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு ரீசனை யோசிச்சு தான் மில்லரை ரீகேஸ் பண்ணாம அவரோட ஃபிளாஷ் கேரக்டரையே இதுக்கப்புறம் வரக்கூடிய டிசி யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம் அந்த முடிவை ஒரு சில டபுள்யூபி எக்ஸ்கியூட்டிவ்ஸ் தான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க பட்னால நிறைய ஃபேன்ஸ் காண்ட் நம்ம ஜேம்ஸ் கன் மேல தான் அண்ட் மெயினா அவங்க காண்டாகிறது நடக்குது என்னதான் அந்த ரெண்டு ரீசன் அவங்க சொல்றது நியாயமான ரீசனா ஓரளவுக்கு பட்டாலும் நிறைய ஃபேன்ஸ் ஸ்டில் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க இஸ்ரா மில்லர் என்னதான் இப்ப நல்லபடியா நார்மலாவே இருந்தாலும் ஸ்டில் அவர் பண்ண பிரச்சனைகள்லாம் பிரச்சனை பிரச்சனை தானே அதனால இஸ்ரா மில்லரை நீங்க இப்படி அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கலாம் அதனால அவரோட பிளாஷ் கேரக்டரை ரீகேஸ் தான் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை ஹென்றி கேவில சூப்பர்மேன் ரோல்ல இருந்து ரிமூவ் பண்ணுவீங்க கேல் கடோட்ட ஒன் ரூமன் ரோல்ல இருந்து ரீகேஸ் தான் பண்ண போறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ஆக்டர்ஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாத ஆக்டர்ஸையே அந்த ரோல்ல இருந்து ரீகேஸ்ட் பண்றீங்க ஈவன் ஃபேன்ஸ் அவங்கள ரீகேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்க ரெண்டு கேரக்டர்ஸே நீங்கள் ரீகேஸ்ட் பண்ணுறப்ப இத்தனை பிரச்சனையை பண்ண இஸ்ராம் இல்லை மட்டும் எப்படி ரீகேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூ பண்ண வைப்பீங்கன்னு அந்த ஒரு ரீசன்னாலேயே ஜேம்ஸ் கேன் மேலே பயங்கர காண்டோட இருக்காங்க பட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜேம்ஸ் கேன் மேலே காண்டாக தேவையே இல்லை அவருக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா அந்த முடிவை இவர் எடுக்கல டபிள்யூபி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் சில பேர் எடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் ஜேம்ஸ் கேன் மேலே தான் இப்போதைக்கு ஃபேன்ஸ் மொத்த பேரும் அவங்களோட ஹேட் ரைடாக பரப்பிட்டு இருக்காங்க அண்ட் ஜேம்ஸ் கேன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படி இருக்கப்ப அவர் மேலே ஹேட் ரைட் பரப்பிட்டு இருக்க இந்த ஃபேன்ஸை பற்றி கண்டிப்பாக அவர் கேள்விப்பட்டிருப்பார்ல

அவங்களோட டிசிஷன்ல டேரக்டா டபிள்யூ பி ஆல இன்டர்ஃபயர் பண்ண முடியாது அவங்க டேரக்டா டேவி ஜெஸ்லா கிட்ட சொல்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் டேவி ஜெஸ்லா ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டுட்டு பைனலா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் மோஸ்டா செல்லுபடி ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் டேவி ஜெஸ்லா ஜேம்ஸ் கன் மேல நிறைய நம்பிக்கையை வச்சு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அதிகமாகவே அள்ளி கொடுத்திருக்காரு அதனால மோஸ்டா ஜேம்ஸ் கன் முடிவு பண்றதை தான் டேவி ஜெஸ்லாவும் அப்ரூவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதனால ஜேம்ஸ் கன் சப்போஸ் எஸ்ரா மில்லர ரீகேஸ்ட் தான் பண்ணணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டார்னா எஸ்ரா மில்லர ரீகேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா வேணா எஸ்ரா மில்லரோட ஃபிளாஷ் கேரக்டரையே நம்ம இதுக்கப்புறமும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு பட் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் ஏன்னா இஸ்ரா மில்லர் நிறைய பிரச்சனைகள் பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய ஹேட்ரடை பொதிக்கி வாங்கிட்டாருங்கிறனால மோஸ்டா இஸ்ரா மில்லரை ஜேம்ஸ் கன் ரீகாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஆகாம போறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் மட்டும் இப்போ கொஞ்சம் இருக்கு அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ஜேம்ஸ் கன் ரீகாஸ்ட் பண்ணாதான் ஃபேன்ஸ் மத்தியில இருந்து தப்பிப்பாரு அப்படி ரீகாஸ்ட் பண்ணாம இஸ்ரா மில்லரை கூட்டிட்டு வரலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஹென்ரி கவில் ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க சோ நிறைய பிரச்சனைகள் வரும் பாப்போம் ஜேம்ஸ் கன் என்ன மாதிரி ஒரு முடிவை எடுக்க போறாருன்னு அண்ட் இஸ்ரா மில்லரோட இந்த ரூமர் ரீகாஸ்டிங்கை பத்தி பேச பேசுறது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் கன் அடுத்த டிசியு படங்கள் பத்தின சில அப்டேட்ஸ் பத்தியும் ஓபனாவே பேசியிருக்காரு அடுத்த எட்டுல இருந்து பத்து வருஷத்துக்கு டிசி சைடு என்னென்ன படங்கள் வரும் அப்படிங்கறத இப்பவே ஜேம்ஸ் கன் பீட்டர் சஃப்ரன் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்களா ஒரு புது டிசி யூஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம் பட் எடுத்த உடனே அடுத்த எட்டுல இருந்து பத்து வருஷத்துக்கு வரப்போற எல்லா படங்களோட டிசி சிலேட்டையும் அவங்க ஒட்டுக்க அனௌன்ஸ் பண்ண போறது இல்லையா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அடுத்த டிசி சைடு என்னென்ன படங்கள் வரப்போகுதுங்கிற அந்த சிலேட்டை மட்டும் இந்த மந்த்லயே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது இந்த ஜனவரியோட எண்டுக்குள்ளேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா அண்ட் இந்த ஜேம்ஸ்கனே அஃபிஷியலாக சொல்லியிருக்கனால எனக்கு தெரிஞ்சு இந்த மந்தோட எண்டுக்குள்ளேயே அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு டிசி சைட் என்னென்ன படங்கள் வரப்போகுதுங்கிறத நம்ம மோஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அண்ட் இந்த நியூஸை கேட்டுட்டு கொஞ்சம் காண்டாக இருக்க டிசி ஃபேன்ஸ் கூட ஓகே இந்த மந்த்தோட எண்டுக்குள்ளே லேட் ரிலீஸ் ஆக போகுதா பாப்பம் என்னென்ன படங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கன் மேலே இருக்க கோவத்தை தணிச்சு வச்சுருப்பாங்க பட் அந்த கோவம் முழுசா தண்ணி எடுத்துக்குள்ளேயே இன்னொரு கெட்ட அப்டேட் ஸோ டிசி சைட் ஒரு நல்ல அப்டேட் வந்தால் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒரு கெட்ட அப்டேட் வர செய்யும் அது நார்மல் தானே அதுக்கேற்ற மாதிரி இப்போ அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு டிசி போட்டிருக்க அந்த பிளான்ஸ்ல ஒண்டர் உமனுக்கு எந்த ஒரு ரோலுமே இல்லையா அதாவது இனிஷியலா ரெண்டு மூணு வருஷத்துக்கு வரப்போற அந்த படங்கள் பத்தின டிசி யூஸ் லேட்ட கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கல்ல அந்த ஸ்டேட்ல ஒண்டர் உமன் கேரக்டருக்கு எந்த படமும் இருக்காதாம் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு இனிஷியலா ஒன் உமன் கேரக்டருக்கு படம் கொடுக்குற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கேன் பிளான் அப்படிங்கிறத அப்படிங்கறத அபிஷியலா யாரும் கன்ஃபார்ம் பண்ணல பட் வெரைட்டிங்கிற ரொம்ப ரொம்ப நம்பகமான ஒரு வெப்சைட் இதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இது ஆண்மையா இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒன் உமன் கேரக்டருக்கு படமே வராம கூட போகலாம் அண்ட் இந்த நியூஸ் நியூஸை கேட்டுட்டு டிசி ஃபேன்ஸ் என்ன இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ட் கோர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் டிசி ஃபேன்ஸாக இருப்பீங்க நானும் டிசி ஃபேன் தான் எனக்கு மார்வல் ரொம்ப பிடிக்கும் டிசியை விட கொஞ்சம் மார்வல் எனக்கு அதிகமாக பிடிக்கும் பட் இருந்தாலும் டிசி ஹேட்டர்லாம் கிடையாது நானும் மிகப்பெரிய டிசி ஃபேன் தான் அப்படி இருக்க எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக காண்டாகலை பட் இருந்தாலும் உங்களுக்குலாம் காண்டாகிற மாதிரி இருக்கா ஸோ இனிஷியலாக டேவி ஜேஸில் டிசி ஸ்டூடியோஸ்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ண சமயத்தில் டிசி ட்ரினிட்டி கேரக்டர்ஸ் பேட்மேன் ஒண்டர் உமன் சூப்பர்மேன் இந்த மூணு கேரக்டர்ஸை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த மூணு கேரக்டர்ஸ்க்கு தான் அதிக ப்ராஜெக்ட்ஸை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் டிசி ஸ்டூடியோஸை ஆரம்பித்தேன்

அவங்க அப்பியர் ஆகிற மாதிரி தான் இருக்கணும் பட் கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவங்களுக்கு தனி படங்களும் வராதா அதே நேரத்துல வேற எந்த படத்திலையும் அவங்க அப்பியரும் ஆக மாட்டாங்களாம் சிம்பிளா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு டிசி யூக்கில் ஒன்றர் உமன்கிற ஒரு கேரக்டரே இருக்க மாட்டாங்கிற மாதிரி தான் இப்போ ரிப்போர்ட்டே பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் ஜேம்ஸ் கன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் நினைக்கிறேன் பட் என்ன ரீசன்கிறது தான் இப்போ கிளியராக தெரியல அண்ட் இப்போ புதுசா அனௌன்ஸ் பண்ண போற அந்த டிசி யூ ஸ்லேட்ல ஜஸ்ட் படங்கள் மட்டும் தான் இருக்குமா இல்ல மார்வல் மாதிரியே சீரிஸையும் டிசி கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சீரீஸும் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் டிசி சம்பந்தப்பட்ட ஒரு டிவி சீரீஸ்க்கான ரைட்டிங்க நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன் அதோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அவரே ஓப்பனா அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அண்ட் டிசிக்கு கீழே ஏரோவர்ஸ் சொல்லிட்டு நிறைய சீரிஸ் வந்துட்டு இருக்குல்ல அந்த சம்பந்தப்பட்ட ஒரு சீரீஸா கூட இருக்கலாம்னு நீங்க மேபி நினைக்கலாம் பட் இப்ப ஜேம்ஸ் கனுக்கு இருக்க வேலைக்கு கண்டிப்பா ஏரோவர்ஸுக்கு ஒரு சீரீஸ் கொடுக்கலாம் கண்டிப்பா ரைட்டிங் அவர் பண்ண மாட்டார் நினைக்கிறேன் ஆல்ரெடி டிசி ஸ்டுடியோட வா இருக்காரு அவருக்கு அந்த வேலையே நிறைய இருக்கும் அப்படி இருக்கப்ப அவர் உருவாக்க போற அந்த டிசி யூனிவர்ஸ் ஒரு வர மாதிரி இருந்தா அந்த சீரிஸ்க்கு வேணா அவர் ரைட்டிங் ஆரம்பிச்சிருக்கலாம் சோ இப்போ அவர் ரைட் பண்ணிட்டு இருக்க டிவி ஷோ டிசியு கனெக்ட் யூனிவர்ஸ் குள்ள வரக்கூடிய ஒரு டிவி ஷோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்க பட்சத்துல இந்த டிசியூ ஸ்லேட் குள்ள படங்களை தாண்டி சீரீஸையும் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம மார்வல் மாதிரியே டிசி சைட் சீரீஸ் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அது அஃப்கோர்ஸ் ஹெச் விஓ மேக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் ஸோ ஏன் இது ஒரு நல்ல அப்டேட்டா இருந்தாலும் ஸ்டில் நிறைய கெட்ட அப்டேட்ஸ் ஜெம்ஸ் மேல நிறைய ஹேட்ரேட் இப்போதைக்கு ஃபேன்ஸ் மத்தியில இருக்க தான் செய்து அந்த ஹேட்ரேட் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அந்த டிசியூ ஸ்லேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம்

மற நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு தாரச் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க அரி பிரசாத். இது உங்க தமிழ்ல ரித் கிரியேஷன் சேனல்.